हाई फ्रेंड्स वेलकम टू मई चेनल इनके रिडल गेम्स वाला सर ओके टेलेंटाकी पाकल ओकेवा पिक्चरे पांग पिक्चर बेन्वर और वीटल कोले से पटर बेन्सो फ्रेंड रेप अवे रॉय इन पे जॉय இந்த கிரைம் நடந்தது பார்த்ததுமே மெஹுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவர் மெஹுலை கூப்பிடுறாங்க. ஸோ மெஹுல் அந்த இடத்துக்கு வராரு. ஸோ மெஹுல் வந்துட்டார், அவரோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் மெஹுல் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணபடி ராய் வந்து எல்லோ கலரில் கார் வச்சுருக்காரு, அண்ட் ஜாய்ங்கிறவர் ரெட் கலரில் கார் வச்சுருக்காரு. அண்ட் இந்த பிளாக் கார் வந்து கடந்த ஒரு வாரமாக அதே இடத்துல கிடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, ராய்ங்கிறவரை சொல்கிறாரு, நான் காலையிலேயே மார்னிங் இங்கே இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். அப்போதைக்கு ஜாயோட கார் இங்கே ஏற்கனவே இருந்ததா சொல்கிறாரு. அப்புறம் ஜாய் சொல்கிறாரு, நீ காலையிலே நான் வந்துட்டேன், ராயோட கார் ஏற்கனவே இங்கே ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சு சார், வேறு எது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. ஸோ மெஹுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, யார் அவர் கொலை செஞ்சாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ த ஆப்ஷன் இஸ் ராய் அண்ட் ஜாய், யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க, உங்களுக்கான அவகாசம் 10 வினாடிகள். த ஆன்சர் இஸ் ராய். ஏன்னா ராய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல ஜாய் வந்துட்டாரு அப்புறமா தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் ராயோட கார் வந்து எல்லோ, அது நடுவில் பார்க்காயிருக்கு பாருங்கள், நடுப்புற பார்க்கு ஒரு வேலை அவர் பண்ணியிருந்தாருனா எப்படி அதை கதவை திறந்துட்டு வர முடியும் லாஸ்ட்டாக வந்திருந்தா? ஸோ த ஆன்சர் இஸ் ராய், அவர் தான் கொலைக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த க்வெஸ்சனுக்கு நம்ம போகலாம். இல்லை, மூணு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்காக போகிறாங்க. ஸோ அவங்க நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க செய்கிறாங்க. அப்போ திடீர்னு சடனாக அந்த இடத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் ஆலியாங்கிறவங்க அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கு வராங்க. ஸோ அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுமே செம்ம எக்ஸைட்டிங் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆலியா கூட சேர்ந்து நிறைய செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ நிறைய மல்டிபிள் ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபி வித் ஆலியா, ஆலியா கூட எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பிக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதில் யார் ஆலியாங்கிறத நம்ம நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்களுக்கான அவகாசம் 10 வினாடிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, இதில் யார் ஆலியாங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி ஓகே, வாங்க ஆன்சர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ABCD இதில் யார் ஆலியானா, ஆப்சன் ஏ, அவங்க தான் ஆலியா. ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள், எல்லா ஃபோட்டோஸ்லையுமே அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ஏங்கிறவங்க தான் ஆலியா. ஸோ ஆன்சர் அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, தேர்டு வந்துட்டு போகலாம் வாங்க. மிஸ் லில்லிங்கிறவங்க ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பேஷண்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்கள செக் பண்ணிவிட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மூணு பேஷண்ட் பேர் என்னென்னா ராய், ஜாய் அண்ட் காய், மூணு பேருமே இருக்கிறாங்க. இந்த பிக்சரை நல்லா கவனிங்க, இது மூலமாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ராய், ஜாய் அண்ட் காய் மூணு பேரை என்ன செய்கிறாங்கிறது நல்லா கவனிங்க. அதுக்கப்புறமா லில்லி வந்து அவங்களை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்காக ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. அப்புறம் அந்த தன்னுடைய மூணு பேஷண்ட்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள் இங்கேயே நகரக்கூடாது, நான் திருப்பி வர வரைக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இதில் யார் இந்த இடத்த விட்டு நகர்ந்தாங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். வேணால் நான் பிக்சர் நான் பேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிக்கில் மூணு பேஷண்ட்டுமே சும்மா இருக்கிறாங்க, ட்ரில் கொடுக்கல. இப்போ நெக்ஸ்ட்டு பிக் பாருங்கள், ட்ரில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன மாத்திரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த பிக்கில் பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க திருப்பி வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பேஷண்ட் அந்த இடத்த விட்டு நவந்துருக்காங்க. அவங்க யார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்காக 10 வினாடிகள் கொடுக்கப்படும். இந்த மூணு பேரில் இப்போ யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் இல்லை.
சென்டராக இருக்கக்கூடிய ஜாய்ங்கிற பர்சன் தான். ஏன்னா அவர் முதல்ல அவர் ட்ரில் சேர்த்துறதுக்கு முன்னாடி ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். ட்ரில்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து அவங்க திருப்பி பார்க்கும்போது அவர் ஃபோன் சார்ஜில் போட்டிருக்காரு, ஃபோன் பேசி முடிச்சது சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் ஜாய். நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்த்து வந்து பார்க்கலாம். மார்க்ஸுங்கிற டெட் பாடியாக அவங்க அவர் ரூமில் கண்டு எடுக்கப்படுறாரு. அவங்க ஒய்ஃப் இமீடியேட்டாக டிடெக்டிவ் மெஹலுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ மெஹலும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. மெஹல் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்குறாரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் காலையில் ஒரு டெட் பாடியாக பார்த்தேன் ரூமில், அப்படி இறந்து கிடந்ததை பார்த்தேன். இது இந்த விஷயத்து சம்மந்தமாக யாருக்கிட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மெஹுல் கிட்ட இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் அந்த பர்சன் இறந்து போன டைமில் ரெண்டு பேர் அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த ரெண்டு பேருமே கூப்பிட்டு மெஹுல் வந்து விசாரிக்கிறாரு. அதில் ஒருத்தர் கார்டனர், வேலை தோட்டக்காரரு, அவர் சொல்ல சார் வந்து ரொம்ப நைஸ் பர்சன், அவர் எங்களை நல்லபடியாக பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு அவரை பற்றின விஷயங்கள்லாம் அவர் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக நம்ம குக்கை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு சாரை பற்றி எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது, நான் படுக்க உணவு விரும்பி சமைச்சிக்கிட்டு இருந்தால் அவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல யார் வந்து அந்த பர்சனை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்காக 10 வினாடிகள் அவகாசம் கொடுக்க பொழுது நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க தான் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த கார்டனர் சொல்கிறாரு, நைஸ் பர்சன், அவர் ஏதோ அவர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. செகண்ட் பர்சன் குக் என்ன சொன்னால், சமைச்சிக்கிட்டு இருந்தா சாரை பற்றி எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரில் யாராக இருக்கும் உங்களுக்கான அவகாசம் கொடுக்கப்படுது? சரி வாங்க ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். யார் கொலை செஞ்சானா, அந்த கார்டனர் தான். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, அவர் தான் சொன்னார் சாரை வந்து ரொம்ப நைஸ் பர்சன், அவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்கே ஒரு இறந்ததை பற்றி நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலைன்னு சொன்னார், ஆனால் வந்து அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் தான் அவரை கொலை பண்ணியிருக்க முடியும். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரிச்சார்டுங்கிறவருக்கு 3 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. அந்த 3 சில்ட்ரன்ஸுமே வந்து விளையாடிக்கிட்டு ஒன்றா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரிச்சார்டு கவனிக்கிறாரு, வாலில் ஏதோ ஒன்று வந்து ஒட்டியிருக்கு, அது யார் அதை அப்படி செஞ்சா அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறாரு. யாரால் அந்த உயரத்தில் உள்ளதை செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்காக 10 வினாடிகள் கொடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் பிக்கப் பாருங்கள், தென் செகண்ட் பிக்கப் பாருங்கள், எந்த விஷயம் புதுசாக ஆட் ஆகிருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் இதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த ஆன்சர் இஸ் பி. சென்டராக இருக்கிற அந்த பையன் தான் அதை பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அந்த உயரத்தில் அந்த வாலில் அதை ஒட்ட முடிஞ்சுன்னா அதுக்கு நல்லா உயரமாக இருக்கணும். அது வந்து பி ஆப்ஷனில் இருக்கிற அந்த பையன் மட்டும்தான் உயரமாக இருக்கிறான். பாக்கி 2 பசங்களும் ரொம்ப குட்டி பசங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களால் அதை பண்ணியிருக்க முடியும். இந்த ஆன்சர் இஸ் பி. இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து எங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.